வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்தி. மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும். நெடுவாசலில் இளைஞர்கள் அறிவிப்பு. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதல்வர் கடிதம். தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதி. அதிமுக பன்னீர்செல்வம் அணி குற்றச்சாட்டு. ஜெயலலிதா புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டாம். அதிமுக சசிகலா அணி பதில். தாமிரவருணியில் தண்ணீர் எடுக்க குளிர்பான ஆலைகளுக்கு அனுமதி. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மக்கள் போராட்டம். நெடுவாசல் பகுதியில் செயல்படுத்தப்பட திட்டமிட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று உள்ளூர் இளைஞர்கள் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே கோட்டைக்காட்டில் போராடி வருவோரும் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். நெடுவாசல் பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது நிலங்களில் விளைந்த மா, பலா, கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட விளைபொருட்களை கைகளில் ஏந்தி வந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஏற்கனவே நேற்று முதல்வர் பழனிசாமியை போராட்டக் குழுவினர் சந்தித்த பின் ஊர் மக்களை கலந்தாலோசித்த பிறகு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். இன்று நெடுவாசல் திரும்பிய குழுவினர் தொடர்ந்து நாள் முழுவதும் பல்வேறு கிராம மக்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தனர். போராட்டத்தை தொடருவதா, நிறுத்திக் கொள்வதா என்று 8 மணி வாக்கில் அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே சற்று முன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என நெடுவாசல் இளைஞர்கள் அறிவித்துள்ளனர். பேச்சு நடத்த வந்த வேலு உள்பட போராட்ட குழு பிரதிநிதிகள் இன்னமும் முடிவு எதுவும் அறிவிக்கவில்லை. இதனிடையே நெடுவாசல், கோட்டைக்காடு உள்பட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோரை பல்வேறு கட்சி தலைவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்த தலைவர்கள் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை மக்களுடன் இணைந்து போராடப்போவதாக தெரிவித்தனர். நெடுவாசலில் இந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். நல்ல வேளையாக தமிழக அரசு இதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அனுமதி தரமாட்டோம் என்று அறிவித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. உடனடியாக மத்திய அரசு நிரந்தரமாக இந்த திட்டம் கைவிடப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதனால் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த ரத்து செய்ய வரை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக இது ரத்து செய்யும் வரை போராடுவோம். இது மக்களுக்கு எதிரான திட்டத்தை மத்திய அரசாங்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இது நடந்து முடிவு வரையும் எங்களோட போராட்டம் தொடரும். நெடுவாசலுக்கான போராட்டம் அல்ல இது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை எரிவாயு பெட்ரோலிய கிணறுகளுக்கு எதிரான போராட்டம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் வரை போராட்டத்தை தொடர வேண்டும். முதல்வர் கோரிக்கையை ஏற்று போராட்டத்தை கைவிடுவது பற்றி போராட்டக் குழுவினருடன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை அடுத்து 72 கிராம மக்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவை அறிவிப்பதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் திட்டத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று இளைஞர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். போராட்டக் குழுவினர் தங்களது முடிவை இன்னமும் அறிவிக்கவில்லை. பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த வந்து பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் கூட்டம் கூடணும், முடிவு எடுக்கணும். அது எப்போ முடியும்? ஆனால் இந்த இரவுக்குள் அறிவித்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 48 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது பற்றி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே 35 தமிழக மீனவர்கள் உள்ள நிலையில் தற்போது கைதான 13 மீனவர்களையும் சேர்த்து 48 மீனவர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பழனிசாமி அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை பறிமுதல் செய்துள்ள 122 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மாலை 4:30 அளவில் நடைபெறுகிறது. இதில் விரைவில் தொடங்க உள்ள பேரவை கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் பற்றி விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுள்ள நிலையில் முதல் முறையாக அவருடைய தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மாலை நடைபெற உள்ளது. இதில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக தாமிரபரணி ஆறு விளங்கி வருகிறது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட் தொழில்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் அளவுக்கு தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் எடுப்பதாக புகார்கள் எழுந்தன. தண்ணீர் எடுப்பதை தடை செய்ய தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமிரபரணியிலிருந்து குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க கடந்த நவம்பர் மாதம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தடை மீதான நோட்டீஸுக்கு இன்று பதிலளித்த குளிர்பான ஆலை நிர்வாகம் உபரி நீரையே தாங்கள் பயன்படுத்துவதாக விளக்கம் அளித்திருந்தது. இந்த பதிலை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் செல்வம் கலையரசன் கொண்ட அமர்வு தாமிரபரணியில் குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டது. மேலும் குளிர்பான ஆலைகள் தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க நிரந்தர தடை கோரும் இரண்டு மனுக்களையும் உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த தடை நீக்கத்துக்கு மாவட்ட மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்ட மக்களை பொறுத்தவரை இது ஒரு அதிர்ச்சி தருகின்ற தீர்ப்பாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் தாமிரபரணியிலே தண்ணீர் ஓடவில்லை, தேங்கித்தான் நிற்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே கடலில் கலக்கவில்லை, உபரி நீர் கிடையாது. இந்த நிலையில் உபரி நீரை இன்றைக்கு இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பதாக சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. தாமிரபரணி நதியிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் எடுக்க மதுரை உயர்நீதிமன்றம் தனியார் குளிர்பானத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். தாமிரபரணி அமலை செடி மட்டும்தான் காணப்படுகின்றது. தாமிரபரணி நதி எங்கே இருக்கின்றது என்று தேடி கண்டுபிடிக்கின்ற இடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நீதி நிலைநாட்டப்படும் என்று சொன்னால் இல்லாவிட்டால் இது தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதுலேருந்து கிட்டத்தட்ட 5 மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாத்துக்குமே பயின்றுருக்குது. டேமுலி அணைக்கட்டு பகுதிகள் அனைத்திலும் சுற்றமாக தண்ணீர் ரொம்ப குறைவாக இருக்குது. குடிக்கிறதுக்கும் அத்தியாவசிய பணிக்குமே தண்ணி மக்களுக்கு ரொம்ப அன்றாட பணிக்கு தட்டுப்பாடாக இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்குவது மிகவும் வருத்தம் கூடிய செய்தி. இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே உள்ள தாமிரபரணி ஆற்றில் இளைஞர்களும் மாணவர்களும் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது குளிர்பான ஆலைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை எதிர்த்து முழக்கங்களை எழுப்பினர். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு இன்னைக்கு தாமிரபரணியிலேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்குது. மிகப்பெரிய அதிர்ச்சியாக இளைஞர் மக்கத்திலையும் ஒட்டுமொத்த திருநெல்வேலியோட ஜீவநதியையும் ஒரு அழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்த்து எங்களுக்காக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் தீர்ப்பை எப்போ திரும்ப மாற்றி அவங்க பரிசீலனை செய்கிறாங்களோ அது வரை தொடர்ந்து நடக்கும். ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது பதிவான சிசிடிவி கேமரா பதிவுகளை வெளியிட வேண்டும் என்று அதிமுக முன்னாள் எம்பி பி எச் பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், போயஸ் தோட்ட இல்லத்தில் கீழே தள்ளிவிடப்பட்டு காயமடைந்த நிலையில் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மருத்துவமனையில் இருந்த 27 சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக மேலும் தெரிவித்த அவர், அவ்வாறு உத்தரவிட்டது யார் என கேள்வி எழுப்பினார். அவர் சிகிச்சை பெற்ற போது பதிவான சிசிடிவி கேமரா பதிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவக் குழுவினர் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை பற்றிய அறிக்கையை எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நம்முடைய மறைந்த அம்மா அவர்கள் செப்டம்பர் மாதம் 22 வீட்டிலேயே கீழே தள்ளிவிடப்பட்டு அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ் வேனில் இருந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியின் டிஸ்சார்ஜ் சம்மரி கூறுகிறது. போயஸ் கார்டனிலே சிசிடிவி இருக்கிறது.
அங்கேருந்து எடுத்து வரும் பொழுது இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும் வரை சிசிடிவியில் பதிவுகளை வெளியிட வேண்டும். சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டால்தான் அம்மா அவர்கள் எப்படி அங்கே கொண்டு செல்லப்பட்டார், எந்த வேனில் வந்தார் என்ற முழுமையான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். ஜெயலலிதா மரணம் பற்றி உண்மைக்கு புறம்பாக பன்னீர்செல்வம் அணியினர் பேசி வருவது அவரின் புகழுக்கு இழுக்காகிவிடும் என்று அதிமுக சசிகலா அணியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக ஜெயலலிதா மரணத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது மனிதாபிமானத்துக்கு விரோதமானது என்று தெரிவித்துள்ள சீனிவாசன், சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெளிவான விளக்கம் அளித்த பின்னரும் ஜெயலலிதா மரணம் பற்றி நியாயமற்ற வகையிலும் மக்கள் மனதில் சந்தேகங்களை உருவாக்கும் வகையிலும் பேசுவது அவரது புகழுக்கு இழுக்காகிவிடும் என்று தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் தனி பாதுகாவல் அலுவலர் ஜெயலலிதாவை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி மாநில காவல்துறையினர் பாதுகாப்புடன் அப்பல்லோவில் அனுமதித்தாக குறிப்பிட்டுள்ள சீனிவாசன், திமுகவினரின் தூண்டுதலால் பி எச் பாண்டியன் இவ்வாறு பேசி வருவதாக மேலும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பிளஸ் டூ தேர்வில் இன்று நடைபெற்ற மொழி முதல் தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வுகளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 930,606 மாணவ மாணவியர் எழுதுகின்றனர். தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 2,427 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கிய மொழி முதல் தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். எல்லாமே ஈஸியாக தான் வந்துச்சு, ஒரே ஒரு 4 மார்க் மட்டும் தான் கஷ்டமாக வந்துச்சு, அது மட்டும் தான் நாங்கள் அட்டன் பண்ணல, மற்றது எல்லாமே அட்டன் பண்ணியாச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எல்லாமே வந்துருந்தது. கஷ்டப்பட்டதுக்கு நல்லாவே பலன் கிடச்சிருக்கு, எல்லாம் படிச்சது தான், புக்கில் சார் சொன்னது டீச்சர்ஸ் சொன்னது தான் எல்லாமே வந்துச்சு. மெட்டீரியல் கொடுத்தாங்க, ஸ்டடி மெட்டீரியல், அதுவும் அதுலேருந்து வந்துச்சு. அம்மா புக் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து தான் நிறைய வந்துருந்துச்சு. இதில் 2 மார்க் தான் கொஞ்சம் டஃப். எக்ஸாம் நாங்கள் நினச்ச அளவு கஷ்டமாக வரல, ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. பேப்பர் இனிமேல் எல்லா பேப்பரும் இப்படியே வரணும்னு ஆசைப்படுறோம், ஈஸியாக தான் இருந்துச்சு. இல்லை, எல்லாமே சிலபஸ்குள்ளேருந்து தான் வந்துச்சு. தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் முடிவை பிரதமர் நரேந்திர மோடி தான் அறிவிக்க வேண்டும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆசிரியர் பணி நியமனத்தில் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்வது தொடர்பாக பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும், தமிழகத்தில் காலியாக உள்ள 1,200 ஆசிரியர் பணியிடங்களுக்கு விரைவில் ஆசிரியர் தேர்வு நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்போ அரசை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் வந்து பாரதபுரம் கூட பேசியிருக்கிறார். ஆகவே பாரதபுரம் தான் அதை முடிவு செய்யணும். இது தமிழ்நாட்டு மட்டும்தான், இந்திய அளவில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆகவே பாரதபுரம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு, சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. கோவை நகைக்கடையில் 4.5 கிலோ தங்கம் கொள்ளை, காவல்துறையினர் விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராமேஸ்வரம் அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலையில் சிறைப்பிடித்துச் சென்றனர். ராமேஸ்வரம் மற்றும் நாகைக்கடல் பகுதியிலிருந்து நேற்று காலை 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் 2,000 அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இவர்களில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையை அடுத்த திடீர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கதிர்வேலுக்கு சொந்தமான படகில் 9 மீனவர்களும், ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களும் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் 13 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இலங்கை வசம் 131 விசைப்படகுகளுடன் 31 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு மீட்கப்படாத நிலையில் இலங்கை கடற்படையினரின் தொடர் சிறைப்பிடிப்பு சம்பவம் ராமேஸ்வரம் நாகை மாவட்ட மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இன்னைக்கு வந்து இலங்கை கடற்படை வந்து ராமேஸ்வரம் பகுதியிலையும் நாகப்பட்டினம் பகுதியிலையும் கடலுக்கு போன மீனவ ரெண்டு படகையும் 13 மீனவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை நீடிச்சுக்கிட்டே போனால் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கச்சேரி திருவிழா நடக்க போகுது. திருவிழாவுக்கு போகிறோமா போகலையாங்கிற வருத்தமாக தெரியுது எங்களுக்கு. தமிழக மீனவர்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுறான். உடனே மத்திய மாநில அரசியல் தலையிட்டு இந்த படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்யணும் கேட்டுக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரி இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளும் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் பல்வேறு அமைப்பினரை ஒன்று திரட்டி தொடர்ந்து போராடுவோம் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் நகைக்கடைக்குள் முகமூடி அணிந்தவர்கள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி 4.5 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோயம்புத்தூர் ராஜவீதி பகுதியில் உள்ள தங்க நகைக்கடையில் உரிமையாளர் சந்திரசேகர் சாப்பிட வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் கடையில் பணியாற்றும் ஓட்டுநர் ரியாசுதீன் மற்றும் முகமூடி அணிந்த இருவர் கடைக்குள் நுழைந்தனர். கடை ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டிய அவர்கள் 4.5 கிலோ நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கடையில் பதிவான சிசிடிவி கேமரா பதிவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவம் பற்றி காவல்துறையினர் 3 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பக்கத்து கடைகளில் பதிவான சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை நடைபெறுகிறது. சுமார் 4 மணி இருக்கும். அவங்களுடைய டிரைவர் 2 பேர்தோட வர்றாரு. மொத்தம் 3 பேர் உள்ள வந்து கத்தியை காட்டி அந்த 2 பெண் ஊழியர்களை வந்து கீழே வந்து கண்ணை மூடி உட்கார சொல்லிடுறாங்க. டேபிள் டாப் கிளாஸ் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை வெளியில் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் நகைகள் எல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டுட்டு இவங்க செஞ்ச இந்த சம்பவத்தை வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் இந்த ஹார்ட் டிஸ்க் அதையும் கழட்டி எடுத்துட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. காவல்துறை ஆணையாளர்கள் அவர்களுக்கும் இணை ஆணையாளர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள பாலத்திலிருந்து அடையாற்றில் குதித்து திருநங்கை ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை செய்து கொண்ட திருநங்கை கோட்டூர்புரம் சித்ராநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் முருகன் என்றும் கூறப்படுகிறது. தற்கொலை செய்து கொண்ட போது அவர் மதுபோதையில் இருந்ததாக அப்பகுதியில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பற்றி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் மகன் எல்லப்பன் கொலை வழக்கில் கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தை அடுத்து அவருடைய உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் டி கே நம்பி தெருவில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் வெங்கடாச்சலம் மனைவி ராஜலட்சுமி மகன் எல்லப்பன் ஆகியோருடன் வசித்து வந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் வெங்கடாச்சலமும் அவரது மனைவி ராஜலட்சுமி மர்மமான முறையிலும் உயிரிழந்தனர். அதே ஆண்டில் அவர்களது மகன் எல்லப்பன் குருவிமலை கீழ் பாலாறு அருகே படுகொலை செய்யப்பட்டார். கொலை வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணையில் கீழ்பாலாறு பகுதியில் வட்டாட்சியர் கீதாலட்சுமி தலைமையில் எல்லப்பன் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே கோவில் குடமுழுக்கு விழாவின் போது பெண்களிடமிருந்து 20 சவர நகைகளை திருடிச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே ஜெட்டியள்ளி கிராமத்தில் கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. குடமுழுக்கின் போது புனித நீர் தெளிக்கப்பட்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 6 பெண்களிடமிருந்து தாலிச்சங்கிலி உட்பட 20 சவர நகைகளை அடையாளம் தெரியாதவர்கள் பறித்துச் சென்றனர். இது தொடர்பாக அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து திருடிச் சென்றவர்கள் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவிழாக்கு நிறைய கூட்டமாக இருந்தது. அதில் 5.5 பவுன் நிறைய எங்களதே இல்லை, நிறைய அடிச்சுன்னு போயிட்டாங்க. எங்களது வந்து 5.5 பவுன், மற்றவங்களதெல்லாம் எவ்வளோ தெரியலங்க. 3 பவுனாக இருக்கும் இல்லை 5 பவுனாக இருக்கும். எல்லாம் நிறையா பேருது இதுமாரி போயிட்டுருக்குதுங்க. 20 பவுனுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இதில் அதமங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னுக்குறோங்க. எல்லோரும் வெளியூர்லேருந்து எல்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட ஏரியாவில் வந்திருந்தாங்க. அங்கே வந்து திருடர் வந்து உள்ளே தூந்துட்டாங்க. உள்ளே தூந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4-5 பேருது கிட்டத்தட்ட 20 பவுன் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து நாங்கள் அதியமான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கண்டுபிடிக்க சொல்லிட்டு. வேலூர் அருகே எருது விடும் விழாவில் வாலிபர் ஒருவர் மற்றொரு வாலிபரை கத்தியால் தாக்க முற்பட்டதால் விழா பாதியிலேயே நிறுத்தப்பட்டது.
வேலூர் மாவட்டம் திருமணி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. இந்த விழாவின் போது யாரும் எதிர்பாராத விதமாக வாலிபர் ஒருவர் மற்றொரு வாலிபரை கத்தியால் தாக்க முற்பட்டார். இதனையடுத்து வருவாய் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் எருதுவிடும் விழாவை பாதியிலேயே நிறுத்த உத்தரவிட்டனர். இதனால் எருதுவிடும் விழாவை காண வந்த பார்வையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து லத்தேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கை கால்களை சங்கிலியால் கட்டிக்கொண்டு கடலில் 5 கிலோமீட்டர் தூரம் நீந்தி கல்லூரி மாணவர் ஒருவர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீச்சாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சுப்பிரமணியன் என்பவரின் மகனான சபரநாதன் தனியார் கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 10 வயதிலிருந்தே நீச்சல் பயிற்சி பெற்று வந்த அவர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளார். தேசிய அளவிலான போட்டிகளிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ள அவர் நைஜீரியாவில் நடைபெற்ற உலக அளவிலான பைலத்தான் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் பெற்றுள்ளார். நீச்சலில் பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பிய அவர் அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து பெற்று வந்தார். இந்த நிலையில் நாகூர் துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகம் வரையிலான 5 கிலோமீட்டர் கடல் பகுதியை கை கால்களை சங்கிலியால் கட்டிக்கொண்டு நீச்சல் அடித்து கடந்தார். இதன் மூலம் கின்னஸில் இடம்பெற்றுள்ள சபரிநாதன் அரசு அனுமதி வழங்கினால் பாக் ஜலசந்தியை கடந்து இலங்கையை குறுகிய நேரத்தில் அடைந்து சாதனை படைக்க விரும்புவதாக தெரிவித்தார். நாகூர்லேருந்து நாகப்பட்டினம் வரலாம் கையும் காலையும் கட்டிக்கிட்டு 5 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் எங்கள் மாஸ்டருங்க பிடி சார் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து ரொம்ப இதுனாங்க. இன்னும் நிறையா பல சாதனை பண்ணணும். அதுபடி எங்கள் ஊர் மக்கள்கள் அக்கரப்பட்ட பஞ்சாயத்து கிச்சாவுத்த பஞ்சாயத்து எங்கள் மீனவ பேரவை பஞ்சாயத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து கொடியார் டு ஸ்ரீலங்கா நம்ம மீனவர் இதுக்காக நான் சும்மண்ண போகிறேன், அமைதிக்காக சும்மண்ண போகிறேன். காஞ்சிபுரம் அருகே மாகரல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திருமாகரல் ஈஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரத்தின் தென்கிழக்கே செய்யாற்றின் கரையோரத்தில் உள்ள மாகரல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திருபுவன நாயகி உடனுறை திருமாகரல் ஈஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் உற்சவ மூர்த்திகளின் வீதி உலாவும் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 5ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவமும் 7ஆம் நாள் தேர் திருவிழாவும் நடைபெறவுள்ளது. வரும் 10ஆம் தேதி நடராஜர் சேவை மற்றும் தீர்த்தவாரியுடன் மாசிமக திருவிழா நிறைவு பெறுகிறது. இந்த விழாவிலே முக்கியமாக 5ஆவது நாள் சுவாமிக்கு திருமணம் நடைபெறும், 7ஆவது நாள் தேர் நடைபெறும், 10ஆவது நாள் சுவாமியினுடைய அவரோகணம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தவாரி அனைத்தும் இந்த பிரம்மோற்சவத்திலே நடைபெறும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு அழகமன் சமேத சுந்தரேஸ்வரர் கோவில் மாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறவுள்ளன. மேலும் சுவாமியும் அம்பாளும் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 10ஆம் தேதி காலை நடைபெறவுள்ளது. ஊக்கமருந்து பயன்படுத்திய உக்ரைன் வீராங்கனை ஒலிம்பிக் பதக்கத்தை பறித்து நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிலியின் கடற்கரை நகரமான ஆன்டோஃபகஸ்டாவில் இரும்பு குழாய்க்குள் சிக்கித் தவித்த நாயை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டுள்ளனர். ஆன்டோஃபகஸ்டாவில் உள்ள தம்பதியினர் பிறந்த 6 மாதங்களேயான மச்சா என்ற பெயருடைய நாய்க்குட்டியை வளர்த்து வந்தனர். இவர்களுடன் துள்ளி விளையாடிய போது வீட்டின் அருகே இருந்த இரும்பு குழாய்க்குள் நாயின் தலை சிக்கிக் கொண்டது.
இந்த நாயை மீட்க தம்பதியினர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இயந்திரத்தின் உதவியுடன் இரும்பு குழாயை வெட்டிய பின்னர் உயிருக்கு போராடிய நாயை மீட்டனர். உயிருடன் மீட்கப்பட்ட நாய் மீண்டும் உரிமையாளர்களிடம் கொஞ்சி விளையாடியது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் போது ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக உக்ரைன் வீராங்கனையின் வெண்கலப் பதக்கம் பறிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த 2008 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற ஓட்டப் போட்டியில் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் உக்ரைனைச் சேர்ந்த 35 விக்டோரியா தெரஸ்செக் ஊக்கமருந்து பயன்படுத்தியது சோதனையில் தெரியவந்ததாக பன்னாட்டு ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து அவருக்கு வழங்கப்பட்ட வெண்கலப் பதக்கம் பறிக்கப்படுவதாக பன்னாட்டு ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. 2012 லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் போது ரஷ்யா உள்ளிட்ட 100 அதிகமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலும் ஊக்கமருந்து பயன்படுத்தியது தற்போது தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும், நெடுவாசலில் இளைஞர்கள் அறிவிப்பு. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதல்வர் கடிதம். தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதி, அதிமுக பன்னீர்செல்வம் அணி குற்றச்சாட்டு. ஜெயலலிதா புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டாம், அதிமுக சசிகலா அணி பதில். தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க குளிர்பான ஆலைகளுக்கு அனுமதி, உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மக்கள் போராட்டம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.